Hello friends, welcome to Taste of Tamil Nadu. Don't forget to like, comment, share and subscribe. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கிலோ சுரா மீன் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணதே வாங்கியாச்சு. அவங்க மேலே தோலெல்லாம் எடுத்துட்டு வெட்டி வச்சுருந்தாங்க, அந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதில் நம்ம நல்லா ஒரு 4-5 முறை நான் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டும் குளிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். அடுத்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம், 4 வெங்காயம் ஸ்மால் பீஸஸாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா 6-7 க்ரீன் சில்லி, பெரிய சில்லி இது, அதை வெட்டி வச்சுருக்கேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த மீனுக்கு வந்து காரமே வந்து பச்சை மிளகாவும் பெப்பரம் தான், அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா 2 முழு பூண்டு நான் வந்து உரிச்சிட்டு பொடி பீசஸாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா 2 இன்ச் இஞ்சி, அதுவும் ஸ்மால் பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும், அப்புறமா மிளகு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் நான் வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கேன். அதில் இப்போ இதை நான் வேக வைக்க போகிறேன். ஒரு சிலர் தண்ணியிலே போட்டு வேக வைப்பாங்க, அப்படி வேக வச்சா அதிலேருந்து ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்படி வேக வச்சுக்கலாம். சின்ன பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஒரு வெள்ளை துணி போட்டு அந்த துணியில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சுறாவை நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி அழகாக வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம எப்படி கையில் உதிர்த்து வச்சுக்கலாம். உதிர்த்து வச்சுட்டு நம்ம எப்படி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து வேக வச்சு எடுக்கும்போது இதில் இந்த மாதிரி எலும்பு வரும், இது போட்டுறாதீங்க. இது ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடும் போது இது இடையில இடையில கடிப்பட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வேஸ்ட் ஆக்கிட வேணாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சு, பாத்திரம் சூடானதும் நான் இங்கே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பூண்டு இப்படி எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடணும். பூண்டு தாங்க இதுக்கு நல்ல ஃப்ளேவரே கொடுக்கும். இஞ்சியை விட பூண்டு தான் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக போடணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற சின்ன பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே சின்ன வெங்காயமும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி வெங்காயம் கண்ணாடி மாதிரி வந்தால் போதும், ரொம்ப எல்லாம் ப்ரௌன் கலராக வர வேணாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி நம்ம இதில் போட்டுக்கலாம். அதோடவே 6-7 பச்சை மிளகாய் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டும் போது சீடு இருந்துச்சுன்னா, இப்படி சீடு வரும்போதே நீங்கள் வெட்டும் போதே அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சீடும் இதில் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மிளகாயில் இருக்கிற சீடே போதும். அது வெட்டும் போது பொடிசாக வர அந்த சீடெல்லாம் தேவையில்லை. அது அப்படி ஒன்றும் உடம்புக்கு நல்லதில்லை நமக்கு. ஏற்கனவே நம்ம அந்த சுறா மீன் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு நம்ம கலரே வந்து மஞ்சத்தூள் தான். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற அந்த சுறாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உப்பும் வந்து நம்ம அந்த மீன் வேக வைக்கும் போதே போட்டிருந்தோம். ஆனால் இருந்தாலும் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த சுறாவை எடுத்து இதில் கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணதுனால இதில் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் இருக்கும். இது நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணி கடைசியாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடணுங்க. கொஞ்சம் கூட அந்த தண்ணி தன்மையே இருக்கக்கூடாது. இதில் ஃபுல்லாக எல்லாமே வத்திடணும். அந்தளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இது மாதிரி நல்லா தண்ணி பதம்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம இதில் கொத்தமல்லி தழையை தூவலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற நம்ம வறுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிற மிளகு தூளையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். பெப்பரும் மல்லித்தழையும் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. வீடு ஃபுல்லாக அப்படியே மனம் சூப்பராக இருக்குது. ஒரு சிலருக்கு இது ஸ்மெல்லு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அது நம்ம செய்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டு இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கடைசியாக நம்ம பெப்பரும் போடணும். அப்போ தான் வந்து
அந்த ஸ்மெல்லு போகி இது வந்து நல்லா குக் ஆகிட்ட பிறகு நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஸ்மெல் இருக்கும். இன்னொன்று இந்த சுரா வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து கொடுத்தாக்கா தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் புட்டை விட குழம்பு தான் வந்து ஜென்ரலாக பெரியவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதை அவங்களும் சாப்பிட்லாம். இன்னொன்று குழம்பாக வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது அவங்களுக்கு. வாவ், உங்களோட சூப்பரான அட்டகாசமான சுரா புட்டு ரெடி. இது பிளெயின் சாம்பாரோட ரசத்தோட வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.